ஒரு மடக்கு காப்பியை குடிச்சப்புறம் தான் தலைவலி எல்லாம் பறந்து போயிருக்கு. அட யார் கதவை திறந்து போட்டது? மாடு கலமி தண்ணி என்ன நீ குடிக்குது பாரு. சோனி சோனி ஓடியா? ஓடி போய் அந்த மாட்டை வெளியே பத்தி விட்டுட்டு ஓடியா பாப்போ. இது என்ன வெளிய முத்தத்துல கலனி தண்ணிய மாடு குடிக்குதுன்னு நினைக்கேன். போய் அந்த மாட்டை பத்தி விட்டுட்டு படலை பிடிட்டு வா ஓடு பாப்போம். எவ அது மாடு இல்ல நம்ம அம்மா. அங்க வர அவள மாடு கலனி தண்ணி குடிக்கிற மாதிரி என்ன நீ குடிச்சிட்டு இருக்கா ஒத்தேலன்னு. எப்ப எம்மோ நீ தான் இப்படி கலனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்கியா? உறிஞ்சி உறிஞ்சி ஒழுங்கா சத்த வராம குடிக்க மாட்டியோ பே. நானே ஏற்கனவே இந்த சோனினா இப்படிதான் குடிக்கும் திட்டிக்கிட்டே இருப்பேன். இப்ப நீ அந்த மாதிரி குடிக்க ஆரம்பிச்சிட்டா? இல்ல காபி சூடா இருக்கு, இந்த மாதிரி குடிச்சாதான் கொஞ்சம் உதறிச்சிடாம குடிக்க முடியும். ஆற வச்சு குடி. ஆற வச்சு குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்காதுல்ல, காப்பினா சூடா குடிக்கணும், அப்பதான் காப்பி குடிச்ச மாதிரி இருக்கும், தலைவலியும் போகும். எனக்கு பயங்கரமா தலைவலிக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. இரு ஒரு நாள் பூசணிக்காவ சுத்தி உடைக்கிற மாதிரி உன் மண்டையை சுத்தி உடைக்கிறேன். எவ எம்ம உனக்கு மனசாச்சு இருக்காத, நீ மட்டும் ஒத்தையில காப்பி போட்டு குடிச்சிட்டு இருக்கா, எங்க ரெண்டு பேருக்கும் போட்டு தரணும்னு நினைச்சியா நீ? நான் எனக்கு தலைவலிக்குதான்னு போட்டேன், உங்களுக்கு வேணும்னா அடுப்புல சூடா தான் கிடக்கு பாலு, போய் ஊத்தி குடிங்க. எவ சந்தியா போவ, போய் எனக்கு ஒரு தம்ளர் காப்பி ஊத்திட்டு வாவே. நக்கு வேணும்னா நீ போய் போட்டு குடி. இந்த அம்மாக்கு ஆசைய பரா, நம்ம போட்டு கொண்டு இந்த மேடத்துக்கு குடுக்கணுமா? எப்ப சந்தியா ப்ளீஸ் பே, எனக்கு ஒரு தம்ளர் காப்பி போட்டுட்டு வாவே. நான் எனக்கு மட்டும் தப்பா போடுவேன், உனக்கெல்லாம் நான் போட்டுட்டு வர மாட்டேன், வேணும்னா நீ வந்து போட்டு குடி. எம்மா பாருமோ, எனக்கு ஒரு தம்ளர் காப்பி கூட போட்டு தர மாட்டேங்க பாரு. நீ மட்டும் என்ன லேஸ் பட்டவளா, அவ ஒரு ஜம்பு தண்ணி கேட்ட எடுத்து குடுப்பியாக்கோ நீ? வேற அவளும் இப்படிதான் பண்ணுவா, அங்கே கிட்ட இரு. சேய் நம்ம மேல யாருக்கும் பாசமே கிடையாதுப்பா. சேய் ரெண்டு பேரும் எப்படி மனசாட்சியே இல்லாம என்னைய விட்டுட்டு காப்பி குடிக்கிறதுன்னு பாரு. எப்ப என்ன காப்பிக்கு நொட்ட விட்டுட்டு இருக்கியோ, வேணும்னா போய் போட்டு குடி. சும்மா எங்களை நொட்ட விட்டுட்டு இருக்காத, வேற எங்களுக்கு வயிற்ற கிளக்கும். உங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா வயிற்றதாம்பா கிளக்கும், வயிற்றால போகும் பேரு. பியாதியில புடிஞ்சு போயிட்டே இருக்கும், நிக்கே நிக்காது பேரு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நாங்க அப்படியே நிக்கலன்னா அசிமுண்டு போட்டு அடைச்சிக்கிறோம், நீங்க போங்க மேடம். அப்படியா? இப்ப நீ அந்த காப்பிய குடி, முதலே குடி. நல்லா தூக்கலா என்னோட எச்சு துப்பி தந்திருக்கேன், குடி. முறையில அப்படியே சுட சுட காப்பிய ஊத்திடுவேன் பத்துக்க. நாய இப்ப எனக்கு புதுசா காப்பி போடுது, இல்லட்டினா உன்னை கொன்றுவேன் பெரு. இப்போ எம் அங்க பாரு பெந்த நாய. இல்ல என்ன பழக்கம் இது, பொம்பளை பிள்ளை இந்த பழக்கம் படிக்கலாமாக்கும். ஒரு பிள்ளை காப்பியில குடிச்சிட்டு இருக்கும் போது அதுக்குள்ள எச்சு துப்பி விட்டுட்டு போவியாக்கும் நீ? வேற எனக்கு ஒரு தம்ளர் காப்பி போடுதுன்னா போட்டு தர மாட்டலாம், அவ என்ன மட்டும் நக்கலா கிண்டல் அடிக்க. வாங்கட்டும், என் எச்சு காப்பியை குடிக்கட்டும், அப்பதான் அவளுக்குலாம் புத்தி வரும். எம்மோ இவ்வளவு நேரம் நான் அமைதியா இருக்கேன்னா உன் மூஞ்சி காண்டி தான் நான் அமைதியா இருக்கேன், இல்லாட்டினா அப்பவே அவ மூஞ்சில காப்பி ஊத்திருப்பேன். காப்பி எப்படி இருக்கு எச்சு காப்பி? டேஸ்டா இருக்குமே, இனிப்புலாம் தூக்கலா இருக்கும். ஊத்த வாயி, பல்லு வளக்காத ஊத்த நாரி. இவ எச்சு வச்சுட்டு நான் அதை குடிக்கணும் போல இருக்கு. இவ வாய் வச்ச தம்ளர்ல கூட நான் வாய் வைக்க மாட்டேன், இவ எச்ச துப்புனா அதை குடிப்பேனும் நானு.
எம்மோ இவள ஒண்ணு எனக்கு காபி போட்டு தரான்டா மறுபடியும் அவ ஏதாவது பண்ணி தருவா நான் அந்த காபி குடிக்கணுமோ நானே எனக்கு போட்டுக்கிடுறேன் போ போட்டு குடி எனக்கு என்ன சந்தோஷம் சோடா புட்டி லட்சுமி லட்சுமி எம்மோ சின்ன பொண்ணு அம்மா வந்திருக்காவ பாரு சரி அவ எப்படியும் காபி சூடு பண்ணுவா நம்மளும் போய் காபி போட்டு குடிப்போம் வாங்க கோ உட்காருங்க காபி கிப்பி குடிக்கலா இல்ல லட்சுமி காபி ஏதும் வேண்டாம் எதை என்ன மறுபடியும் பாலை ஊத்தி காய்ச்சிட்டு இருக்கா இங்கே வந்துட்டியா உனக்கு என்ன நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் உன் வேலையை மட்டும் பாரு சரியா என் விஷயத்துல எல்லாம் எதுலையும் தலையிடாத இப்ப எதுக்கு நீங்க வந்தா ஏன் உனக்கு மட்டும் தான் இந்த வீட்டுல உரிமை இருக்கோ எனக்கு இல்லையோ நாளா கிச்சன் பக்கம் வரக்கூடாதோ நான் தானே காபி போட்டு குடிக்க போறேன்னு வந்தேன் நீ எதுக்கு பின்னாடியே வரான்னு கேட்டேன் அது ஏன் விருப்பம் எனக்கும் காபி வேணும் நானும் போட்டு குடிக்க வந்தேன் உனக்கு என்ன உனக்கு வேணும்னா நீ போட்டுட்டு போ நான் காய்ச்ச பாலெல்லாம் நீ ஊத்தி குடிக்க கூடாது நீ உனக்கு வேணும்னா நீ தனியா ஊத்தி காய் யா நீயா காசு கொடுத்து வாங்கின பால அம்மா தானே காசு கொடுத்து வாங்கினா அவ வாங்கின பால் நான் குடிப்பேன் உனக்கு என்ன அப்பனே எதுக்கு இவ்வளோ பால ஊத்தி காய்ச்சா எனக்குள்ள பால நீ அப்படியே வச்சிருக்க வேண்டியது தானே நானே ஊத்தி காய்ச்சிருப்பேம்ல உனக்கு மட்டும் தனியா ஊத்தி காய்க்க வேண்டியது தானே மொத்தமா இவ்வளோ பால ஊத்தி வச்சது யாருக்கு சிப்ப என்ன நீ ஊத்தி குடி ம் சரியான ஆளுதான் அந்த அம்மா காய்ச்ச பால நம்ம குடிக்க கூடாதான் என்னமோ இவா சம்பாத்தியத்துல வாங்கின பால் மாதிரி தூர போப நான் காப்பி தூள் எடுக்கணும் ஏதா சும்மா இருந்துரு என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருக்காத ஆமா எனக்கு ஆசை பெரிய இவகிட்ட சண்டை போடுறதுக்கு எனக்கு சீனியும் காப்பி தூளும் போனோம் தூர போனாயே இல்ல லட்சுமி காப்பி ஏதோ வேண்டாம் ம் நமக்கு ஒரு ஸ்பூன் காப்பி தூள் போதும் நம்ம தமிழர் தேடும் போது தான் ஒன்றும் கிடைக்காதுப்பா ம் இதை எடுப்போம் உறிஞ்சி கிளாஸ்ல தான் நான் உறிஞ்சி உறிஞ்சி குடிக்க போறேன் எப்ப நீ பாலை ஊத்தி குடிக்கிற தூர நவளு நான் காப்பி போட்டு குடிக்கணும் எப்ப ஏன் உறிஞ்சி கிளாஸ்ல கை வச்சனா முத டெட் பாடி நீந்தாம பத்துக்க ஏன் கிளாஸ் அங்க வைப்ப ஏன் உன் கிளாஸ்ல அதுல பேர் எழுதி இருக்கு ஆமா நல்லா பாரு அதுல சந்தியான்னு என் பேர் போட்டிருக்கோம் அதுல ஆமா கொம்மி உன் பேரை போட்டிருக்கல எப்ப அம்மா அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்குன்னு வாங்கி தந்த தம்ளர் அதுல குடிச்சு பழகுனது நானு அங்க வச்சிரு அது எனக்கு ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன் அதை ஏதாவது உடச்சு கிடைச்சு போட்டுருவா நீ உன் கை பட்டாலே வழங்காது ஆமா இவ தம்ளர்ல நான் காப்பி குடிச்சனா அந்த தம்ளர் தேஞ்சிரும் பாரு போத நான் இதுலதான் குடிப்பேன் உங்க மொவாலாம் வீட்டுல என்ன கிடக்கா எங்க வீட்டுல ரெண்டு ஒரே சண்டை ஒடிட்டு கிடக்குதுவ எப்பதான் பள்ளிக்கூடம் தொடங்க இவளுக்குன்னு இருக்கு அவ ஒன்பதாவது தானே அந்த அளவு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கா அப்படியா பரவாயில்ல நீங்க ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்ததுனால அணக்கெல்லாம நடக்காது இத நான் ரெண்டு பெத்து போட்டுக்கேன் எப்ப பார்த்தாலும் முடிய பிடிச்சுக்கிட்டு தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டு நடக்கழுவ சின்ன பிள்ளைல அப்படிதான் இருக்கும் விடுங்க சரியாயிருவாளுவ என்னத்த சரியாயிருவாளுவ இவ்வளவு கழுத வயசு ஆவியும் இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு தான் நடக்கழுவ ஒருத்தி அவளுக்கு எல்லாம் பள்ளிக்கூடம் எப்போ அவளுக்கு நாளையில இருந்து தான் பள்ளிக்கூடம் நாளைக்கு ரெண்டு பேரையும் ஃபீஸ் கட்டி அங்க பள்ளிக்கூடத்திலே விட்டுட்டு வந்துடணும் என்ன நீ கடக்கட்டாங்கன்னு வீட்டுல வச்சுலாம் இவ்வளோ மேய்க்க முடியாது என்ன நீ தான் வாத்திச்சு இவ்வளோ வச்சுட்டு சமாளிக்கிறது கூட தெரியல ஆமா பா என் தமிழர் தேஞ்சி தான் போவோம் என் கிளாஸ் அங்க வச்சுட்டு வேற ஏதாவது ஓட்ட உடஞ்சு தமிழரை எதுனா எடுத்து குடி நான் எதுக்கு போய் உடஞ்சு கிளாஸ்ல குடிக்கணும் நான் என்ன பிச்சைக்காரியா வேற நீ என்ன லட்சக்காரியா பிச்சைக்காரி நம்ப எதா நீ வர வர ஓவரா பேசுற பத்துக்க அப்படிதான் பேசுவேன் என்ன பண்ணுவா என் கிளாஸ குடுப்ப நானும் தர முடியாது அந்த கிளாஸ்ல தான் நான் குடிப்பேன் குடிப்பா குடிப்பா நல்லா குடிப்பா என் கிளாஸை என் கிட்ட கொடுத்துரு சொல்லிட்டேன் எப்ப முடிய விட்டுப்பேனாயே நீ எதுக்கு இப்ப என் முடிய பிடிக்கா நான் தமிழரை தானே பிடிச்சிருக்கேன் உனக்கு உன் தமிழர் வேணும்னா நீ தமிழரை பிடிச்சிலே எதுக்கு என் முடிய பிடிச்சிருக்கா எப்ப சந்தியா அம்மிட்ட சொல்லி கொடுத்துருவேன் பத்துக்க சொல்லி கொடு என் தமிழரை என் கிட்ட கொடுத்துட்டு போ சொல்லிட்டேன் இது என் கிளாஸ் நான் தர மாட்டேன் எப்ப மரியாதையா கொடுத்துரு சொல்லிட்டேன் அப்புறம் என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிடாத யார் யார் அடிக்கிறான்னு பாப்பம்மா இரு இரு அம்மா கிட்ட சொல்லி குடுக்குறேன் பாரு ஐயோ கோவத்துல வேகமா வேற அடிச்சு விட்டோமே இவா போய் அம்மா கிட்ட இப்படி அழுதுகிட்டே போய் நின்னா நம்மள கொன்னுருவாளாம அதுவும் சரிதான் எம்மா அங்க பாருமோ சந்தியா நீ எப்படி அடிச்சு வச்சிருக்கான்னு இளங்க வா என்ன நீ இப்படி அடிச்சு வச்சிருக்காவா கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியல ரெண்டு பேரும் ஏன் எதுக்கு அடிச்சாவா எம்மா நான் காபி குடிக்கிறதுக்கு அந்த உறிஞ்சி குள்ளல் இருக்கும்ல அந்த தம்ளரை எடுத்தேன் அதுக்கு அவ இது என் தம்ளர் நீ எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்ளரை பிடுங்கி அந்த உறிஞ்சி குழல் இருக்கும்ல அந்த உறிஞ்சி குழலை வச்சு இந்த குத்திட்டாம தலையிலேயே ஐயையே கண்ணு பக்கத்துல எல்லாம் இப்படி அடிச்சு விட்டுருக்கா அந்த உறிஞ்சி குழல்னா அந்த உறிஞ்சி குடிப்பாவில சின்ன பிள்ளையில அந்த தம்ளரா ஆமா அதுதான் போல இருக்குக்கோ எப்படி அடிச்சு விட்டுருக்கா பாருங்களாம் கொஞ்சம் விட்டுருந்தனா அவ கண்ணுல பட்டிருக்குமே என்ன அவரது பிள்ளைக்கு கண்ணு பாத்தியலக்கோ ரெண்டு நிமிஷம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள இவ்வளவு அங்க உள்ள போய் எப்படி சண்டை போட்டிருக்காளுன்னு கஷ்டம்தான் லட்சுமி அவளை எங்க இப்போ உள்ளதான் அவ காபி போட்டு குடிச்சிட்டு இருக்கா பண்றதையும் பண்ணிட்டு உள்ள காபி போட்டு குடிச்சிட்டு இருக்காளா வரட்டும் வாங்க இங்க பாருங்கக்கோ ஒரு நிமிஷம் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்க அளவ என்னால அந்த ஒரு தம்ளர் காபி
காப்பி என்ன குடிக்க நேரம் இல்லாம தெரியும். எனக்கு தல வலிக்குதுன்னு ஒரு டம்ளர் காப்பி போட்டேன் இங்க. இவ்ளோ வந்து எனக்கும் காப்பி வேணும்னா. அடுப்புல தான் கிடக்கு போட்டு குடிங்களான்னா. இவ்ளோ அதுக்குள்ள உள்ள போய் சண்டை போட்டுட்டு வந்து நிக்கலவே. நாளைக்கு பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் காலையில தள்ளிட்டு வந்திருந்தேன் பீசா கட்டிட்டு. இவ்ளோலாம் வீட்ல வச்சிக்கிட்டு மேய்க்க முடியாது. இப்டி தான் சண்டை போட்டுக்கிட்டு திரிவாளுவே. இதனா ஹாஸ்டல்ல கொண்டு சேத்தலமான இருக்குக்கோ. எவ்வளவுயாவது ஒருத்தியே. பிள்ளைல எல்லாம் ஹாஸ்டல்ல கொண்டு போடாத லட்சுமி. பிள்ளைல கால சுத்தி சுத்தி வரோம். வேற அதுவ நினைப்பாவே அடக்கும். அப்படி நினைச்சு நினைச்சு தான் கோ நான் இதுவளை வீட்ல போட்டுட்டு அடக்கேன். இவ்ளோ வீட்ல கிடந்தாலும் இப்டி தான் சண்டை போட்டு ஏன் உயிரை வாங்குறாளுவே. உங்க கை வாக்குல ஒரு தம்ளர் கிடக்கு பாருங்க. அதுவும் இவ்ளோ ரெண்டு புறம் மாத்தி மாத்தி சண்டை போட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போன தம்ளர் தான். இவளும் லேஸ் போட்டவா கிடையாது. அவ காப்பி போட்டுட்டு குச்சி வந்திருக்கா. அவ தம்ளர்க்குள்ள இவ ஏச்ச துப்பி ஓடியா. இவ எப்படி பட்டவளா இருப்பா பாருங்க. ஐயே சந்தியா அப்படியே பண்ணுனா இது என்ன பழக்கம் பொம்பளை பிள்ளைக்கு சொல்லுங்க கொ நல்லா சொல்லுங்க. ரெண்டு பேரும் ஒரு பேச்சு கேட்க மாட்டேங்கல்வா சொல் பேச்சு. இப்போ இவ்ளோ ரெண்டு பேரும் ஒரு நேரமும் சண்டை போடாதீங்க சண்டை போடாதீங்கன்னு பிள்ளைக்கு பச்சை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொல்லிட்டேன். கேட்க மாட்டேங்கல்வ சொல்லி பத்து நிமிஷத்துல மறுபடியும் இப்படிதான் அடிப்படி போட்டுட்டு நிக்காளுவேன். இன்னும் நம்ம அடிச்சதை பத்தி தான் பேசிட்டு இருக்காவளோ. ஐயோ அம்மா இன்னும் வெளியே திட்டிட்டு தான் அடக்கா போல இருக்க நம்மள. எம்மோ அங்க பாரு அவள அவ உத்து பார்த்துட்டு நிக்கா பாரு. சோனி சோரி நாய் எப்படி மாட்டி விடுது பாரு. எங்க அவா எல்லாம் இப்ப மட்டும் நீங்க வெளியே வரலன்னு வையா. அங்க மட்டும் நான் வந்தேன் கொன்றுவேன். ஒழுங்கு மரியாதை அங்க வந்துரு. எப்ப எம்மோ என்னைய அடிக்காதப்ப நான்லாம் எதுவும் பண்ணல. அவதாம்ப என்கிட்ட சண்டைக்கு வந்துகிட்டே இருந்தா. எப்ப நான் என்னப்ப சண்டைக்கு வந்தேன். அந்த தம்ளரை மட்டும் தானே எடுத்தேன். எம்மோ அந்த தம்ளர் நீ எனக்கு ஆசையா வாங்கி தந்தது. நான் அதுல தானமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உறிஞ்சி குடிச்சேன். அந்த தம்ளரை போய் அவ எடுத்தாமோ அதான் நான் அங்க வையி அது யான் தம்ளர்னு சொன்னேன். ஏன் ஒரு தம்ளருக்கா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிய. அதுல அவ காப்பி குடிச்சா உனக்கு என்ன பண்ணுது. எம்மோ அது யான் தம்ளர் நானா அவளுக்கு கொடுக்க மாட்டேன். பாருமோ அவ எப்படி சொல்றான்னு. அதுக்கு நீ இப்படிதான் அவளை அடிப்பியோ. கொஞ்சம் தள்ளி பட்டிருந்தா அவ கண்ணு என்னத்துக்கு ஆகுறது. இந்த காலத்துல நல்லா இருக்க பிள்ளையவே ஒருத்தனும் கட்டிக்க மாட்டேங்க. வேற கோக்கரையாயி போச்சுன்னா அந்த அவளை எவன் கட்டிப்பான். ஏற்கனவே அதுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்கன்னு கண்ணாடி போட்டுக்கிட்டு தெரியுது. இதுல நீ கண்ணை கெடுக்கிற மாதிரி அவ கண்ணு பக்கத்துலயே அடிச்சு வச்சிருக்கா. எம்மோ அவ வாய் ஓவரா பேசினா அதான் நான் அடிச்சேன். என்ன கொழுப்பு இருக்கணும் உனக்கு. என்கிட்டயே நீ இப்படி எதிர்த்து பதில் பேசுவியோ. அடிச்சாலாம்ல அடிச்சாலாம் என்கிட்டயே அடிச்சேன்னு சொல்ற பேரு. எவ்வளவு திமிர இருக்கணும் இவளுக்கு. லட்சுமி இந்த வயசுல பிள்ளைய போட்டு அடிச்சுட்டு அடக்காத. நாளை நாளைக்கு சடங்காக போற மாதிரி இருக்கா. அவளை போட்டு அடிச்சுட்டு அடக்கா. அப்படி நினைச்சு நினைச்சுட்டாக்கோ நானும் இவ்வளவு மேல கை வைக்காம விட்டுட்டு இருந்தேன். இவ்வளவு ஒருத்திக்கு ஒருத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காளுவ எப்ப பார்த்தாலும். சரி சரி லட்சுமி கோவப்படாத போந்தல. எனிமே எவ்வளவு ரெண்டு பேரும் சண்டை போட்டு பாருங்க. அப்ப நான் என்ன பண்ணியன்னு பாரு. ரெண்டு பேரும் எப்ப பாரு சண்டை போட்டு என் உயிரை எடுத்துடுறாளுவ. இவ்வளவுக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தி வராது பத்திராளியக்கோ. நமக்குதான் நிம்மதியே கிடையாது. என்னத்த சொன்னாலும் எரும மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி தான் இப்படி இருப்பாளுவ. எம்மா நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு எனக்கு எல்லாம் வாங்கி தந்துருவல்ல. பேக் வாட்டர் கேன் எல்லாம். ஆமா நீ வாங்கின மார்க்குக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். சோனி நீயும் சும்மா இருக்க முடியா. நாளைக்கு எப்ப விடியுண்டா இருக்கேன். ரெண்டு பேரையும் கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டுட்டு வந்துருங்க.